ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாதாம் பருப்பில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த பாதாம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பசை போன்ற ஒரு பிசின், அந்த பிசினை வந்து எடுத்து காய வச்சு பதப்படுத்தி அதை வந்து வெளியே கடைகள்லாம் விற்பனை செய்கிறாங்க. அந்த பாதாம் பிசின் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலங்களில் வந்து வெப்பமானது அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கும்போது நம்ம உடலானது சூடு அதிகரிக்கும். அது மாதிரி சூடு அதிகரிக்கும் போது நம்ம உடம்பில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த சூடு அதிகரிப்பதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணலான்னா, இந்த பாதாம் பிசின் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு, ஊறின பிறகு அந்த தண்ணியை வடிக்கிட்டு அந்த பாதாம் பிசினை வந்து சாப்பிட்டாலே நம்முடைய உடல் சூடானது மிக விரைவில் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்க அல்லது கூட்டுவதற்கு ரெண்டுக்குமே இந்த பாதாம் பிசினானது ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. உடல் எடையை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைப்பவங்க என்ன செய்யலாம்னா, கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் இந்த பாதாம் பிசினு சிறிதளவு போட்டு நன்றாக கலக்கி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடித்து வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் எடையானது குறையும். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என விரும்புபவர்கள் கொழுப்பு நீக்கப்படாத பாலில் பாதாம் பிசினை கலந்து சாப்பிட்டு வர அவர்களுடைய உடலானது எடை அதிகரிக்கும். உடல் பலவீனமாக இருப்பவங்க இந்த பாதாம் பிசினை சிறிதளவு எடுத்து தண்ணீரில் போட்டு நன்கு ஊற வைத்து அதை அலசிட்டு அந்த நீரை கொட்டிட்டு அந்த பாதாம் பிசினை வந்து வாரம் 3 முறையாவது சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல் பலம் பெறும். சிறுநீரக பிரச்சனைக்கு இந்த பாதாம் பிசினு ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது. சிறுநீரக பையில் அடைப்புகள் ஏற்பட்டாலோ, அதைப்படி சிறுநீர் கழிக்கும் பாதையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, இந்த ஊற வைத்த பாதாம் பிசினை வந்து அன்றாடம் சிறிதளவு சாப்பிடுவதால் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்குகிறது. இந்த ஊற வைத்த பாதாம் பிசின் சாப்பிடுவதால் சிறுநீர் நன்கு பிரியும். கோடை காலங்களில் நாம் உடலிலேயே இழந்த நீர் சத்துக்களை வந்து மீள பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்குது. நம் உடம்புக்கு தேவையான நீர் சத்தை வந்து இந்த பாதாம் பிசின் கொடுக்கிறது. ஆண்மை குறைபாடு உள்ளவங்க இந்த பாதாம் பிசின் வந்து இரவு நேரத்தில் நன்கு ஊற வைத்து அதை எடுத்து இளம் சூட்டு பாலில் வந்து அதில் போட்டு கலந்து அதை சாப்பிட்டு வந்தாங்கனாலே உடல் உஷ்ணம் தணியும், நரம்புகள் வந்து வலுப்பெறும், விந்து கட்டுதல் ஏற்படும், அதாப்பட்டது விந்து ஆனது கட்டியாக உருவாகும். மலட்டுத்தன்மை இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கும். வெட்டி காயங்கள் மற்றும் தீயினால் ஏற்பட்ட காயங்கள் ஆறுவதற்கு ரொம்ப அதிக நாட்கள் ஆகும். அது மாதிரி அந்த காயங்கள் புண்கள் ஆற வேண்டும் என்றால் இந்த பாதாம் பிசினை வந்து நீரில் நல்லா ஊற போட்டு, ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பசையாக அதை நன்றாக அரைக்கி, அதாப்பட்டு நன்றாக தேய்த்து பேஸ்ட் பார்த்துக்கு செஞ்சு அந்த புண்கள் மீது தடவி வர மிக விரைவில் தீப்புண்ணாக இருந்தாலும் சரி அல்லது வெட்டுக்காய புண்களாக இருந்தாலும் சரி மிக விரைவில் அது குணமாவதை கண்கூட நாம் பார்க்கலாம். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.